இப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் அப்படி ஹிட் பண்ணுது, ஏதாச்சும் வந்து ஹிட் பண்ணுது. அதுவும் இந்த தூத்துக்குடி அந்த சாத்தான் குளம் இருக்குல்ல, அவங்க ஃபெனிக்ஸ் அவங்களோட ஃபாதர். சத்தியமாக சொல்கிறேன், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி உங்கள் ஃபேமிலி எப்படி உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ மனுஷங்க இவ்வளோ கொடூரமாக ஒரு மனுஷங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது ரொம்ப வன்முறை கிடையாது, இது வன்முறையை தாண்டி ஒரு செயல். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். அது வந்து அப்போ அம்மா பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, சாபம் யாருக்குமே நம்ம சாபம் விடக்கூடாது, அந்த சாபம் நம்மளுக்கே வந்து திருப்பி சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே மாதிரி ஜென்மத்துக்கெலாம் வந்து சாபம் விடுறது தப்பே இல்லை, பிகாஸ் அவங்கள ஹியூமன்ஸே கிடையாது, மனுஷங்களே கிடையாது, மிருகத்து கூட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து மிருகங்கள் அது அவங்களோட லைஃப்பில் அவங்க பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் மனுஷங்க இவங்க வந்து எந்த இதுக்காக அவங்க என்ன பண்ண அந்த ரீசன் கேட்டால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிகமாக திறந்து வச்சதுக்காக, ஒரு கடையை 5 மினிட்ஸ் திறந்து வச்சதுக்காக திட்டட்டும், திட்டியிருந்தால் நீங்களும் திட்டுங்க. என்ன சொன்னாங்க, எல்லா கடையும் ஓப்பன், நார்மலாக எல்லா மனுஷங்களும் கேட்குறது தானே, அவள் கடை அது சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வர்றது தானே, அவன் மட்டும் பண்ணுறான், நான் பண்ணக்கூடாது. அவன் மட்டும் அந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ கொடூரமாக ப்ரூட்டலாக அவங்கள அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த இயர் ரொம்ப ஒஸ்டியர் என் வாழ்க்கையில் வந்த 2020. இந்த 2020 நான் வேறு ஒரு விஷயத்துக்காக மறக்காமல் இருக்கணும்னு நினச்சேன். அது வந்து நான் ஃப்யூச்சர் வ்ளாகில் ஏதாச்சும் அந்த விஷயம் நடந்ததுன்னா அப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த 2020 ஒஸ்டியர், இது ரொம்ப ஒஸ்டியர்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ எவ்வளோ ஐயோ அந்த நியூஸ் கேட்க கேட்க பார்க்க பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா முடிஞ்சுதா, அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டா, என்ன பனிஷ்மெண்ட் இதெல்லாம்? இது பனிஷ்மெண்ட் இல்லை, அவங்கள இந்த அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கீங்க, அது பனிஷ்மெண்ட் கிடையவே கிடையாது. பனிஷ்மெண்ட்டுங்கிறது என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. அவங்க ஜாபை பிடுங்கணும், அவங்கள வந்து ஜெயிலில் போடணும், ரெண்டு பேரை, ரெண்டு அப்பாவி அப்பா பையனை. ஐயோ மதன் கௌரி வீடியோ பார்த்து அவள் வந்து சொல்கிறது அந்த இப்படிலாம் அதை நினச்சி கூட சத்தியமாக பார்க்க முடில. அவங்க லாயர் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, லாயர் கூப்பிட்டு போயும் அவங்கள வெளியே நிற்க சொல்லிட்டு இவங்க இப்படி மிருகத்தனமாக பண்ணுற அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? எதுக்கு என்ன சொல்கிறது, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, டிப்ரெஷன் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா இது வந்து கோபம் வருது, கோபத்தின் உச்சக்கட்டம் சொல்லுவாங்களே அந்தளவுக்கு கோபம் வருது. நம்ம வேலையை பார்த்துட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி பார்த்தா இதே மாதிரி எல்லாம் நியூஸ் வர்றப்போ என்ன பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்கள சத்தியமாக சும்மா மட்டும் விடக்கூடாது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் பேசுங்க பேசுங்க பேசுங்க, சான்ஸே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது இந்த வீடியோ போடுறது தான், வேறு எதுவும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ போய் இறங்கி போராடவா முடியும், போராடினா என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் இன்னொரு சிம்பிள் தான் வீடியோ பார்த்தப்போ அவங்க சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தங்களை பற்றி உனக்கு வந்து தூத்துக்குள்ளே பண்ண மாதிரி தான் பண்ணணும் அப்படி சொல்லி சொன்னாங்களாம். எதுக்கு இப்படி இருக்காங்க போலீஸ், நான்லாம் எவ்வளோ நல்ல போலீஸ்காரங்களாக பார்த்துருக்கேன், எங்கள் வீட்லேயே எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாருமே போலீஸ் தான். பட் இந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ கைண்டாக இருப்பாங்க, இது மாதிரி ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் இதே மாதிரி ஒரு சிலர் மிருகங்கள் பண்ணுறதுனால மொத்த எல்லாத்துக்குமே கெட்ட பேர். சீரியஸ்லி இதை வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஐ திங்க் கவர்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுக்கணும், அவங்கள வந்து அவங்க ஜாபை விட்டு எடுக்கணும், அவங்கள வந்து ஜெயிலில் போடணும். ஒரு மரண தண்டனைக்கு சஸ்பென்ஷன் வந்து ஒரு இதா, அவ்வளோ அப்பா பையன் முன்னாடி ரெண்டு பேர்த்தையும் அவமானப்படுத்தி அவங்க எவ்வளோ மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த 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 அண்ணாக்கு வந்து இன்னொரு 2 மந்த்ஸில் வந்து மேரேஜா. ஸோ அந்த பொண்ணோட நிலைமை, அந்த பொண்ணு எவ்வளோ கனவு, அந்த அண்ணன் எவ்வளோ கனவு, அந்த அப்பா பையன் முன்னாடி அப்படி ஒருத்தர் இது பண்ணி அசிங்கப்படுத்தி அடிச்சு, ஐயோ கடவுளே. இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து நான்
எதுவுமே ஓகே நான் வந்து இப்போ ஓகே வீடியோ எடுக்கணும் நம்மளோட வேலை பார்க்கணும் அப்படி இருந்தாலும் பட் கோபம் வருது. சீரியஸ்லாம் சொல்கிறேன், இது வந்து நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப கேஷுவலாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஒரு சேனல், எஸ் ஐ அக்ரி, இது ஒரு ஃபேமிலி ஃபன் சேனல், ஒரு விலாகுக்காக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது பியூட்டி சேனல், அது கைண்ட் ஆஃப் ஷாப்பிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. இதுக்கெலாம் இந்த சேனல் வந்து தகுதி இல்லாமல் இருக்கலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்மில் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கலாம். பட் விலாக்னா என்ன, என்னோட மைண்ட் செட், என்னோட டே டு டே லைஃப், என்னோட மைண்ட் செட், என்னோட தாட்ஸ், என்னோட ஓன் தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தானே விலாக். ஸோ ஐ எம் ஷேரிங் ஹியர். சீரியஸ்லேயே நான் சொல்கிறேன், அந்த அவங்க இருக்காங்கல்ல யார், இதுக்கப்புறம் நான் விலாக் எடுப்பினேன், இதுக்கப்புறம் இன்னைக்கு என்னால் இது வேற ஆடிட்டே, இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்னால் விலாக் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது, சமைக்க முடியல, ஏதாச்சும் எடுத்து நல்லதாக எடுத்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, முக்கியமாக சொல்ல போனால் அவ்வளோ கோபம் வருது. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 2-3 days 5 o'clock 4 o'clock 3 o'clock மைண்ட் டிப்ரெஷனாக இருக்குது. ஏற்கனவே உள்ளேயே வச்சுட்டு நம்மளுக்கு சனுக்குடிங்க வந்து பல்லு வலி, அதுக்கு பல்லு வலியில் சம்திங் அவளுக்கு அந்த பூச்சி பல்லு மாதிரி வருது, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி மக்கள் மொத்த மக்களும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ இந்த மிருகங்கள், இந்த அவங்கள மிருகங்கள், அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லாதீங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறது மிருகங்கள், அது என்ன அவ்வளோ ஈகோ உங்களுக்கு, எவ்வளோ நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அவங்க அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே கேட்டவங்களா, யாராச்சும் ஒருத்தர் வேணாம் இதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சே, இந்த படத்துலலாம் பார்க்குறப்போ எவ்வளோ நிறைய போலீஸ் படம், நல்ல படம் வந்திருக்கு. ஆனால் வந்து அந்த நல்ல படம், தட் மீன்ஸ் இந்த ஹீரோஸ்லாம் வந்து போலீஸாக நடிக்கிறப்போ ரொம்ப நல்லது பண்ணுவாங்க, நல்லது தட்டி கேட்பாங்க, அப்போல்லாம் இருக்கிறப்போ ஓ சூப்பர் நம்ம எல்லா போலீஸும் இப்படி தான் நினப்போம். ஆனால் வந்து ஏதாச்சும் ஒரு போலீஸ் வந்து கொடுமையாக நம்ம நடத்துகிறவங்க, அங்கே உட்கார் அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் சொல்லி இருக்கிறவங்கள இப்படிலாம் ரியல் லைஃப்பில் நடக்காது, அப்படி தான் மேக்ஸிமம் நினப்பாங்க. பட் அப்படி இல்லை, அது உண்மைதான் சொல்லிட்டு இதுங்கெல்லாம் காட்டுது, அதுங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம லைஃப் நம்ம கொண்டு போகலாம், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா ஒருத்தருங்க ஒருத்தவங்களுக்கு துணையாக இருங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னும் 1 week எப்படி கடந்து போகும்னு சத்தியமாக தெரியல. பட் என்னோட வ்ளாகில் இதை பேசுனதுக்கு ரீசன், எனக்கு என்னோடய மைண்ட் செட் இப்போ அவ்வளோதான் இருக்குது. இப்போ வீடியோ எடுத்திருக்கிறேன், நான் எப்படி எடுத்திருக்கிறேன், ஒழுங்காக வந்திருக்கேன், எதுவுமே பார்க்கல அப்படி நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அது ஒழுங்காக வந்துச்சா இல்லை என்ன தெரில. ஏன்னா அவனுக்கு லாஸ்ட் வீக் எனக்கு அப்படி டிப்ரெஷன், உடம்பு சரியில்லை, அதில் இந்த விஷயங்கள். சரி ஓகே, நம்ம ஒரு சேனல், என்டர்டெயின்மெண்ட் சேனல் இருக்கிறப்போ, நம்ம ஃபன் வ்ளாக் அப்படி இருக்கிறப்போ நம்மளை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படி சொல்லி நினைப்போம். இது நான் எவ்வளோ நேரம் பேசுகிறேன், கிட்டத்தட்ட 25 minutes கிட்டே பேசியிருக்கேன். இது வந்து கட் பண்ணி இதை அப்படியே போட முடியாது, கட் பண்ணி தான் போட முடியும். ஆனால் அந்த மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ நம்மளுக்கு உள்ள ஒரு மாதிரி எதுக்கு இதில் இந்த வருஷம் எதுக்கு இப்படி ஆட்டி படைக்குதுன்னு கோபம் வருது, எப்படா முடியும்னு இருக்குது. உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களால் முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லி இது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வேண்டிக்க மட்டும்தான் முடியும், வேறு என்ன பண்ணுறது. யார் அடிச்சு கொண்டாலும், யார் அடிச்சு கொண்டாலும் கவர்மெண்ட் காசு கொடுத்தா போதும், உயிருக்கு ஒரு நாங்களும் ஒரு உயிரை கொண்டுட்டு 20 lakhs கொடுத்தா நீங்கள் சரின்னு ஒத்துக்குவீங்களா? என்ன கருமம், இதுக்கு மேலே பேச முடியல, பேசினா வேறு ஏதாச்சும் பேசுகிறோன்னு பயமாக இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஐ திங்க் நெக்ஸ்ட் வ்ளாக்லேயாச்சும் நல்ல மைண்ட் செட்டில் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டிப்பாக இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இது தப்பு.